ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். காஷ்மீர் முழுவதுமாக இந்தியாவின் ராணுவம் குவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் காஷ்மீர் செல்லக்கூடிய, அதாவது டூரிஸ்டாக செல்லக்கூடிய பொதுமக்களை பயன்படுத்தி, பொதுமக்களாக செல்லக்கூடிய தீவிரவாதிகளை பயன்படுத்தி, அவர்களையே சூசைடு பாம்பாக பயன்படுத்தி ஒரு டெரர் தாக்குதலை செய்வதற்காக காஷ்மீர் தீவிரவாதிகள் திட்டம் செய்துள்ளதாக இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி, ரொம்பவும் டிபெண்டபிள் சோர்ஸிலிருந்து கிடைத்த தகவலின்படி, அதிகமான ராணுவ படைகளும் ஆயுதங்களும் காஷ்மீருக்குள்ளேயே நகர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராணுவ தளங்களை தாக்க திட்டமிட்டிருப்பதாக செய்தி வந்த காரணத்தால் தான் இந்த பலத்த பாதுகாப்பு. அதை பற்றி ரொம்பவும் விளக்கமாக, இது எங்க, எந்த இடத்துல, யார் இந்த தாக்குதலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க, கடந்த ஒரு சில நாட்களில் எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்திருக்கு, இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் முக்கியமான எல்லையாகிய, அதாவது இந்தியா சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லையாகிய லே பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆர்மி ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர்களை ரொம்பவும் நுணுக்கமாக, ரொம்பவும் க்ளோஸாக கவனித்து பார்த்த பிறகு ஒரு சில முக்கியமான புதிய போர் திட்டங்களை உருவாக்கி இருப்பதாகவும், அதற்காகவே ஒரு சில ஆயுதங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி இருப்பதாகவும், அதில் மிக முக்கியமான ஒரு ஏவுகணை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹமாஸ் தீவிரவாதிகள், அமெரிக்கா தான் எல்லா பிரச்சனையையும் உருவாக்குவதாகவும், அதனால் சீஸ்பயர் என்பது நடக்காத காரியம் என்றும், அதிலும் முக்கியமாக ஹெஸ்பல்லாவின் மூத்த கமாண்டர் ஒருவர் இஸ்ரேல் தாக்குதலால் இந்த வாரம் கொல்லப்பட்ட காரணத்தால், ஒரே நேரத்தில் அல்மோஸ்ட் 250க்கும் அதிகமான ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது, இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் செய்யப்பட்டது. இப்படி இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கு. அதிலும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, பாகிஸ்தானின் டாங்கி எக்கானமி, கழுதை பொருளாதாரம் அப்படின்னு ஒரு முக்கியமான காமெடி இந்த வீடியோவின் கடைசியில் இருக்கு. கியூபா சென்றுள்ள ரஷ்யாவின் அணு ஆயுதம், அமெரிக்கா அனுப்பியுள்ள பேட்ரியாட் மிசைல், எல்லாமே சூப்பர் ஹாட் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. IAF எக்ஸ்பேண்டிங் லே ஏர் பேஸ் வித் செகண்ட் ரன்வே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்தியா சைனா கான்ஃபிளிக்ட்ல மிக முக்கியமான ஒரு எல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லே அண்ட் லடாக். லடாக்ல என்னென்ன பிரச்சனை இந்த சைனாக்காரன் எப்பப்ப பண்ணுனா, அருணாச்சல பிரதேசத்துல எந்தெந்த பிரச்சனைகளை எப்பப்ப பண்ணுனா, அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ளாடி நம்ம வீரர்களை தாக்க வந்தப்ப எப்படி அடி வாங்கிட்டு ஓடுனானுங்க, லடாக்ல நடந்த தாக்குதல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த தாக்குதல்கள், அந்த என்க்ரோச்மெண்ட், அந்த ஆக்குபேஷன் எதுவுமே அவனால பண்ண முடியல. ஏன்னா கடைசியாக அருணாச்சல பிரதேசில் நடந்த ஒரு பெரிய இன்ட்ரூஷனை இந்திய வீரர்கள் தடுத்து அவனுங்களை அடித்து விரட்டிய காரணத்தினால, இப்ப எப்பவுமே இந்திய படை வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சைனாவுக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் வாய் ஹி கீப்ஸ் ஆன் ட்ரைங் இன் POK. நவ் இப்ப POK-ல முடிந்த அளவுக்கு எல்லா சிக்கல்களையும் உருவாக்கணும் அப்படின்னு சைனா முயற்சி செய்யுது. அது மட்டுமில்ல, நம்ம நாட்டுக்குள்ளேயே இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நுணுக்கமாக உருவாக்கணும் அப்படின்னு சைனா படாத பாடுபடுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்குள்ளாடி நடக்கக்கூடிய எல்லா தீவிரவாத தாக்குதல்களுமே இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் பேக்ரவுண்ட். பாகிஸ்தானுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு காசு செலவழித்து செய்யக்கூடிய அளவுக்கு ஹி காண்ட் அஃபோர்ட். அவனுடைய டாங்கி பொருளாதாரம் தற்போதைக்கு இப்படிப்பட்ட பெரிய செயல்களை நம்ம நாட்டுக்குள்ளேயே செய்கிற அளவுக்கு அனுமதிக்காது. அதுக்கான பணம் அவனிடம் கிடையாது. இதனுடைய கம்ப்ளீட் திங்க் டேங்க், மாஸ்டர் மைண்ட் வந்து சைனா. சைனாவுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவுக்குள்ளேயே பல சிக்கல்களும், பொருளாதார சிக்கல்களும், தீவிரவாத தாக்குதல்களும், நிலையற்ற பிசினஸ் தன்மையும் வருதோ அந்த அளவுக்கு சைனாவுக்கு நல்லது. ஏன்னா கொரோனா வந்த பிறகு அவனுடைய மொத்த பொருளாதாரத்திற்குமே சீர்விளைவு ஏற்பட்டது. அவனுடைய பொருளாதாரமும் சரி, அவனுடைய வியாபாரமும், ட்ரேட் எக்கானமி எல்லாமே மெதுமெதுவாக இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா இது மாதிரியான நாடுகளுக்கு நகர்ந்தது. இப்ப இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி. இந்தியா இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படிங்கிற டேகு வேர்ல்டு பேங்கே கொடுத்துருச்சு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மேக் சம் டிஸ்டர்பன்ஸ் ஹியர்.
அதுக்காகவே பிஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ந்து இட்ஸ் பேர்னிங், தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாக்குதல்கள் ஆங்காங்கே நடக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசும் சரி, இந்திய ராணுவமும் சரி, இந்திய மொத்த போலீஸ் போர்ஸும் சரி, மாநிலம் மாநிலமாக தேர்தலில் பிஸியாக இருந்தப்ப ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின் பிளஸ் ஆக்சுவல் எலெக்ஷன் இன் எனி டெமோக்ரஸி ஃபார் தட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய எலெக்ஷனில் மொத்த இந்தியாவுமே, மக்களும் சரி, படைகளும் சரி, மொத்த சிவிலும் சரி, மொத்த ஜூரிஸ்டிக்ஷனும் சரி, எல்லாருமே பிஸியாக இருந்த நேரத்தில் இவன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி சிக்கல்களை ஆரம்பிக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷனையே பாதிக்கணும்ல, அதுக்காகவே திட்டங்கள் செய்து இந்த சைனா பணத்தை இறக்கி இப்போ பல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த பார்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்டர் லே அண்ட் லடாக். லடாக்ல ஏற்கனவே இந்தியா வந்து பல அசாத்தியமான விஷயங்களை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லேயில் தொடங்கியிருக்காங்க. லேயில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, லேயில் எல்லாம் ஒரு ரன்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ரன்வே இருக்கிறதே பெரிய மேட்ரு. அவன் J20 வச்சிருக்கிறான், J11 வச்சிருக்கான், J10 வச்சிருக்கிறான், எதுவுமே டேக் ஆஃப் ஆகாத ஃப்ளைட்டு. எங்கே நம்ம பார்டரில் அவனுடைய எந்த ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆகாது. ஆனால் நம்ம ஃப்ளைட் எல்லாமே, நம்ம ஏர்பேஸ் எல்லாமே அதிகமான ஆயுத சுமைகளை ஏற்றி கொண்டு போய் டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அதற்கான ஏர்பேஸஸும் இருக்குது. லேயில் இருக்க ஏர்பேஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது. அங்கே இந்தியா செகண்ட் ரன்வே ரெடி பண்ணியிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானுமே தொடங்கி கன்ஸ்ட்ரக்ஷனும் தொடங்கிட்டாங்க, சரியா? ஸோ த செகண்ட் ரன்வே வில் பி ரெடி இன் நோ டைம். இந்தியாவில் இப்போல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து டக் டக் டக்குன்னு நடக்குது. மை ஃப்ரெண்ட்ஸ், ஆர்மி ரிலீசஸ் RFI ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். Will DRDO take the cake in global competition? இந்தியாவின் ராணுவம் ஒரு புதிய மிசைலுக்காக RFI கேட்டிருக்கிறாங்க. RFI-னா ஒன்றும் இல்லை, ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு மிசைல் அல்லது ஒரு ஏர்கிராஃப்ட் அல்லது ஒரு புதிய ஆயுதம் தயார் பண்ணியிருக்காங்கன்னா அதை எந்த ஒரு ஆர்மி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு RFI கேட்பாங்க, ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த ஆயுதம் பற்றி, அந்த மிசைல் பற்றி, அந்த ஏர்கிராஃப்ட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம DRDO நிறுவனம் அசாத்தியமான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ரெடி பண்ணியிருக்கு. அது ரெடி பண்ண காரணமே வேற, சரியா? அது ரெடி பண்ண காரணம் வந்து இப்போ குளோபல் லெவலில் ஒரு பெரிய காம்படிஷனையே ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான பயம்தான், சரியா? த இந்தியன் ஆர்மி ஹேஸ் ரிலீஸ்ட் அ ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்மக்கிட்ட S-400 இருக்குது, இந்தியாவிலேயே உள்ள ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இருக்குது, அது போக பிருத்திவி இருக்குது. இப்படி ரொம்ப அழகான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ DRDO ரெடி பண்ணியிருக்கிறது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரொம்ப கீழேயே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, அதுகளை பிடிச்சு அழிக்கிறதுக்காகவே வெரி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம் ஒன்று, டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று நம்ம DRDO தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம ஆர்மிக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்க காரணத்தினால அதுக்கான காரணம் இருக்கு. மை ஃப்ரெண்ட், சி, த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் ஒவ்வொரு லேயர் லேயராக பாதுகாப்பு இருக்கணும். பெரிய பெரிய பாம்பர்ஸ், பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் ஃபைட்டர்ஸ், அவெல்லாம் எத்தனை 1000 உயரத்தில் இருந்துக்கிட்டோ நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாம்ப் ட்ராப் பண்ணுறதுக்கு, மிசைல் ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு தனி ரேடார், தனி மிசைல் சிஸ்டம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் S-400. அதுக்கு அடுத்த லேயரில் நம்ம பிருத்திவி, ஆகாஷ், இது மாதிரியான மிசைல் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் கிடையாது, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். அந்த உள் வரக்கூடிய அந்த மிசைல்ஸ், அந்த உள் வரக்கூடிய பாம்புகளை வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணி, இந்த ரேடார்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அதுக்கு கீழே தரையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில் இன்னொரு லேயர் இருக்குது, அந்த லேயரையும் பாதுகாக்கணும். ஏன்னா அதிகமான எதிரிகளோட ஹெலிகாப்டர்ஸ், ஒரு சில ஃபைட்டர் பிளேன்ஸ் வந்து ரொம்பவும் லோவான ஆல்டிடியூடில் பறந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நமக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், மொத்தமான ஒரு பாதுகாப்பு. த்ரீ லேயர்ஸ்ல இருக்கணும், ஹை லெவல் ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் மீடியம் லெவல் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் லோ லெவல் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு மூணு கேட்டகரி இருக்கு மேடம். அப்படின்னு மூணு கேட்டகரி இருக்கு மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து எல்லா எனிமியோட ஏர்கிராஃப்ட் அந்த மீடியம் டு லோ ஆல்டிடியூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தட் அ கேரக் அந்த மீடியம் டு லோ ரேஞ்ச் ஆல்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆல்டிடியூட்ல வரக்கூடிய எல்லா ஆயுதங்களையுமே நம்ம தடுக்கணும். இது வந்து வெரி லாங் ரேஞ்ச் டிடெக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தினா மட்டும்தான், வெரி லாங் ரேஞ்ச் டிடெக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த சின்ன ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ரொம்ப ரிலேட்டிவ்லி வெரி லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லயே அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். தரையிலிருந்து கொஞ்சம் உயரத்தில் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட் கூட ரொம்ப சுலபமாக டிடெக்ட் பண்ணி அழிச்சிட முடியும். அதுக்காகவே இந்தியாவில் ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மேன்பாட் மாதிரி அவன் ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறந்தான்னா அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. நம்ம பிரதமர் மோடி வந்து இத்தாலி போறாரு, G7 சம்மிட் உங்களுக்கு நடக்கிறது தெரியும். G7 சம்மிட்ல இந்தியாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டிசிபென்ட். ஜோ பைடன் அங்க வர்றாரு, மோஸ்ட் ப்ராபபிளி ஜோ பைடனும் மோடிக்கும் G7 இத்தாலியில ஒரு மீட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணும்னா பாருங்க, நம்ம லெப்டினன்ட் கவர்னர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காகவே இருக்கக்கூடிய கவர்னர் சொல்றாரு, மொத்த போலீஸ் போர்ஸையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்டி கவர்னர் சொல்றாரு, ஐ வோன்ட் ரெஸ்ட் டில் ஆல் டெரரிஸ்ட் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நீங்க இதை நல்லா தெளிவா பாருங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ லாங்குவேஜ் ஆஃப் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆர் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இஸ்ரேலில் உள்ள பெரிய பெரிய அந்த சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸாக இருக்கட்டும், பாதுகாப்பு மந்திரியாக இருக்கட்டும், நத்தன்யாகு மாதிரியான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், அவங்க பேசுகிற மாதிரி இந்த எல்டி கவர்னர் வந்து பேசியிருக்கிறார். நீ பாருங்க, நம்ம நேற்று நைட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆனந்த ரங்கநாதன் அந்த JNUல ஒர்க் பண்ணக்கூடியவர் சொல்கிறாரு, காஷ்மீரை வந்து இஸ்ரேல் எப்படி காசாவை அட்டாக் பண்ணுதோ ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி இந்தியா ட்ரீட் பண்ணாத வரைக்கும் காஷ்மீரை கிளீன் அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த எல்டி கவர்னர் சொல்றாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எல்டி கவர்னர் சொல்றாரு, ஐ வோன்ட் ரெஸ்ட் டில் ஆல் டெரரிஸ்ட் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது மொத்த இந்திய ராணுவமோ இந்திய ஏர்ஃபோர்ஸோ நம்ம மொத்த இந்திய அரசாங்கமோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரோ சொல்ல வேண்டியத ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எல்டி கவர்னரே சொல்றாரு. மை ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் டிட்டர்மின்ட், உங்களை விடமாட்டோம்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக 10 நாளாக நடக்கக்கூடிய அட்டாக் எல்லாம் நீங்க பாருங்க மேடி ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி நம்ம இன்னும் பேசுவோம். பிரெஸிங் ரஷ்யா டு என்ஷர் ரிலீஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் இட்ஸ் மிலிட்டரி, ரொம்ப முக்கியமான செய்தி. ரஷ்ய படைகள்லேயே இந்த உக்ரைனை ஃபைட் பண்றதுக்காக ரஷ்ய படைகள்லேயே நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து சோல்ஜர்ஸா போயிருக்காங்க, அதுல ரெண்டு பேர் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க. அந்த செய்தி வந்தது, இந்தியா இஸ் க்ளோஸ்லி ஹேவிங் எ கான்வர்சேஷன் நெகோசியேஷன் வித் ரஷ்யா டு ரிலீஸ் தோஸ் பீப்புள். இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக ரஷ்ய படையில போய் சேர்ந்ததாகவும், படிக்க போனவங்க வேலைக்கு போனவங்க அதிகமான பேர், ரஷ்யா இந்தியா நட்பின் காரணமாக, ரஷ்யா மீது இருக்கக்கூடிய ஒரு பாசத்தின் காரணமாக, உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்ய படையிலேயே இறங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்தியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இறந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்டே, இந்தியன் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வந்து ரீச் அவுட் பண்ணி தயவு செய்து அந்த சோல்ஜர்ஸை, அந்த இந்தியன் சோல்ஜர்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் காப்ஸ் போலீஸ் ரிலீஸ் ஸ்கெச்சஸ் ஆஃப் 4 டெரரிஸ்ட் இன்வால்வ் இன் அட்டாக்ஸ் இன் ஜம்முஸ்தோட. நீ பாருங்க, ஜம்முல ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டமாக இவனு எங்கெங்க ஒளிஞ்சிருக்கிறானு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அந்த தோடா இது மாதிரியான அதிகமான அந்த ரீசி, இந்த ஊரி பூஞ்ச் அப்படி ஒவ்வொரு பகுதியாக தேடி தேடி நேற்று கூட 4 மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த தாக்குதல்களை செய்யக்கூடிய மிக முக்கியமான 4 மாஸ்டர் மைண்ட்ஸ், அவனுங்க தான் தலைகள், தீவிரவாதிகளோட தலைகள் அப்படிங்கிற 4 பேரோட ஸ்கெச்சஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆன் ஹை அலர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெதாயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூசைட் அட்டாக், அவனுங்களோட லாங்குவேஜில் இட்ஸ் கால்ட் ஃபெதாயின், சூசைட் அட்டாக். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து
காஷ்மீர் முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவனுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது அட்டாக்ஸ் ஆன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இந்த சூசைட் அட்டாக் ஆன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த நெக்ஸ்ட் 48 to 72 hours. இந்த நெக்ஸ்ட் 48 to 72 hours, அடுத்த 48 to 72 hours இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அந்த கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்காங்க, சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கூட்டங்கள்லேயே போய் பெரிய பெரிய பாம் சூசைட் பாம் அட்டாக் பண்ணி பெரிய பெரிய தாக்குதல்களை செய்யறதுக்காக, இந்த டெரர் தாக்குதல்களை செய்யறதுக்காக இந்த தீவிரவாதிகள் திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் குரூப்புக்கு ரொம்ப டிபெண்டபிள், ரொம்பவும் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. உடனடியாக பாதுகாப்பு தீவிரமாக இருக்கு. நீங்க பாருங்க, இந்த சுந்தர்பாணி, நியூஷாரே, லம்பேரி, அக்னூரு, தொமானா இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட கேம்ப்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கேம்ப் இருக்கு. ஏன்னா அந்த இடங்கள தான் இந்த டெரரிஸ்ட் பெரிய பெரிய டெண்டை போட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. சரியா, இந்த பாலித்தீன் பேப்பரை வச்சு அவங்கள்ட்ட காசு கிடையாது, ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே டெண்டை போட்டு எங்கேயாவது உட்காந்து நாலு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பானுங்க, 2-3 கிரனேடு குண்டை வச்சுட்டு இருப்பானுங்க, இவனுங்களை விடக்கூடாது. ஸோ இந்த எல்லா பகுதிகளிலையுமே நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட கேம்ப்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த ஒவ்வொரு கேம்புகள்லையும் போய் சூசைட் அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க திட்டம் போட்டு எல்லாருமே காஷ்மீர் பகுதிக்குள்ளாடி இவங்க நுழைஞ்சாச்சு. அந்த செய்தி நம்ம மிலிட்டரி கிடச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வந்ததுனால இந்த பகுதிகளை, மொத்த பகுதிகளையுமே பாதுகாக்கிறதுக்காக அடுத்த 48 to 72 hours இவனுக்கு எல்லாருமே பிடிச்சாகணும். சரியா, ஏன்னா நீங்க பாருங்க இந்த அட்டாக் எல்லாம், இந்த செய்தியெல்லாம் எப்போ வருதுன்னா, திஸ் கம்ஸ் ஆஃப்டர் சோ மெனி அட்டாக்ஸ் இன் ரீசென்ட் டைம்ஸ். June 9 ஒரு அட்டாக் நடந்தது, அந்த பஸ்ல ஹிந்து பில்கிரிம்ஸ் போயிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒரு மதம் சார்ந்த ஒரு பெரிய தாக்குதல் ரீசியில நடந்தது. 9 people were killed immediately, ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பேருக்கு இன்ஜுரி நடந்தது. இன்னொரு டெரர் அட்டாக் வந்து எங்க நடந்தது, ஒரு கத்துவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளேயே நடந்தது, ஒரு வீடை போய் தாக்கினாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 சோல்ஜர்ஸ் வேர் இன்ஜூர்ட் ஆஃப்டர் அ டெரரிஸ்ட் அட்டாக். இப்படி ஆர்மியோட டெம்பரரி பேஸ், ஆப்ரேட்டிங் பேஸ், சத்தர்காலா, அப்புறம் பந்துர்வா, பானி ரோடு, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தோடா, இப்படி நிறைய இடங்களில் இவனுங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்ஓஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் குரூப் இருக்காங்கள, அவங்கள டார்கெட் பண்ணி இவனுங்க தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்கரேஜிங் ஃபீட்பேக் ஃப்ரம் த ஃபிலிப்பைன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஆப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா. பிரம்மா சிஇஓ, திடீர்னு நம்ம பிரம்மா சிஇஓ, நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை பற்றி ஒரு புதிய ரிப்போர்ட், ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கும் காரணம் இருக்குது. அந்த நியூஸ் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை ஆயுதத்தை பிலிப்பைன்ஸ் வாங்கியிருந்தது. கண்டிப்பாக அவர்களுடைய மிக முக்கியமான எண்ணம், நோக்கம், அப்ஜெக்டிவ் சைனாவுக்கு எதிராக தென்சீன கடலில் பயன்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பிரம்மாஸ் ஏவுகணையை நம்ம நாட்டிலேருந்து வாங்கினது. உங்களுக்கே தெரியும், இது இந்தியா ரஷ்யா ரெண்டு பேருடைய ஒரு இன்டகிரேட்டட் முயற்சியில் வந்த ஒரு பெரிய ஆயுதம். இப்போ பிலிப்பைன்ஸ்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்திருக்கு. அவங்களுடைய டெஸ்ட்டும் சரி, டிப்ளாய்மெண்ட்டும் சரி, எப்போ வேணும்னாலும் அது பயன்படுத்தலாம். ஏன், ஒருவேளை சைனாவுடைய ரெஸ்பான்ஸ் ஆக கூட இருக்கலாம். இப்போ பிலிப்பைன்ஸுக்கிட்ட பிரம்மாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபேக்டர் பண்ணி சைனாவுடைய அத்துமீறல் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாத்தையும் வைத்து பிலிப்பைன்ஸோட மிலிட்டரி இன்றைக்கி ஃபீட்பேக் அனுப்பியிருக்கு, பிரம்மாஸ் இஸ் ஆசம் அப்படின்னு. உடனடியாக ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்தும் அதிகமான பிரம்மாஸ் மீதான இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு பிரம்மாஸோட அந்த கம்பெனியோட சிஇஓ இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா பிரம்மாஸ் இஸ் செலிப்ரேட்டிங் 23 years ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிரம்மாஸ் மிசைல் டெக்னாலஜி. நம்ம நாட்டில் பிரம்மாஸ் மிசைல் தயாரிக்க ஆரம்பித்து இன்னையோட 23 வருடம் ஆகுது. மை ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் பவர்டு ரஷ்யன் சப்மரைன் அரைவ்ஸ் இன் கியூபா. நீங்கள் பாருங்கள், டூரிங் த கோல்டு வார் கியூபா வந்து ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டாளி, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவுடைய ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் மற்ற கடற்படை வெசல்ஸு இன்னைக்கு கியூபாவில் வந்து சேர்ந்துருக்கு.
ஐந்து நாட்கள் அங்கே இருக்க போகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் அ கம்யூனிஸ்ட் ஐலாண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிடாஸ் கோஸ்ட். அந்த ஃப்ளாரிடா கடற்கரைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் ஐலாண்டு தான் கியூபா. உங்க எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யாவின் கடற்படையை அந்த ஃபோர்ஸை வந்து காட்டுறதுக்காக, ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போ வேணும்னாலும் டென்ஷன் மூளலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. உக்ரைன் போர் சம்பந்தமாக நம்ம இந்த இஸ்ரேல், காசா, இந்த நம்ம இந்த POK, காஷ்மீரில் நடக்கக்கூடிய டெரர் தாக்குதல், இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அதிகமான பேரும் ரஷ்யா உக்ரைன் சுச்சுவேஷனை பற்றி பார்க்கறதே இல்லை, கேட்கறதும் இல்லை. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப மும்மூரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பைடன் ஒரு ஸ்பீச் போன வாரம் கொடுத்துருந்தாரு, திடீர்னு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கிட்ட சாரி கேட்டிருந்தார். யாரு? அமெரிக்க பிரசிடென்ட் பைடன். எதுக்கு? நான் சரியான நேரத்தில் பணமும் சரி ஆயுதங்களையும் சரி அனுப்ப மறுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சப்மரைன் கசான் அப்படிங்கிறது கியூபாவுக்கு போயிருக்கு. கியூபா பிரசிடென்ட் சொல்றாரு, இட் வாஸ் நாட் கேரியிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பட் உண்மையிலேயே இட் இஸ் அ நியூக்ளியர் வெப்பன் பவர்டு சப்மரைன் கியூபாவுக்கு போயிருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில், அது கியூபாவுக்கு போற நேரத்தில், அமெரிக்கா டு சென்ட் அனதர் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் டு உக்ரைன் ஆஃப்டர் ரிப்பீட்டட் டிமாண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் அந்த டிப்ளாய்மெண்ட்டை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அனதர் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் டு உக்ரைன். இது நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. பைடனுடைய இந்த டிசிஷன் லாஸ்ட் வீக் வந்துச்சு. அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பையனுக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. கன் வாங்குறதுக்காக ட்ரக் மாஃபியா பண்ணியிருக்கிறாப்புல, இந்த ட்ரக் கன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக விற்பனை செய்கிறதுக்காக ஒரு பக்கம் ட்ரக் மாஃபியா ட்ரக் வியாபாரம் செஞ்சு அதை வந்து அதை பயன்படுத்தி கன் வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணியிருக்கிறாப்புல. 25 வருடம் கிரைம், மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் லைஃப் சென்டென்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த ஹை லெவல் மீட்டிங் நடந்து முடிஞ்சு அவர் ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு போகலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. டிப்ளாய்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டார். டாங்கி பாப்புலேஷன் பூம்ஸ் இன் பாகிஸ்தான் அஸ் எக்கனாமிக் க்ரோத் ஃபேஸஸ் செட் பேக். ரீசன்ட் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023-24 பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு ஒரு அப்டிக் இருக்குன்னா அது அங்கே வந்து வளர்ந்துருக்கிற டாங்கி பாப்புலேஷன், கழுதுகளோட பாப்புலேஷன் அதிகமான காரணத்தினால மட்டும்தான் அந்த பொருளாதாரமே வளர்ந்துருக்கு. நீ பாருங்க, அந்த டாங்கி பாப்புலேஷன் இட் இஸ் ரீச்சிங் 5.9 மில்லியன் இந்த வருஷம், ரெப்ரசன்டிங் க்ரோத் ஆஃப் 1.72%. ஒரு வருஷத்தில் 1.72% கழுதையோட பாப்புலேஷன் அங்கே அதிகமாகுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒரு பெரிய கழுத க்ரோத் இருந்தும், பாப்புலேஷன் க்ரோத் இருந்தும், பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒன்றுமே வளரல. அதாவது நீங்கள் பாருங்க, த எக்கானமி இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ பை 2.4%. அதெல்லாம் போய் அது 0% க்ரோத். அங்கே மக்களுக்காக ஏதாவது ஒரு க்ரோத்தை காட்டணும்ல, 3.5% எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ 2.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே போயின்னு நான் சொல்கிறேன். டாங்கிஸ் கழுதைகள் வந்து டாங்கிஸ் பிளே சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் பாகிஸ்தான்ஸ் எக்கானமி. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வளர்றதுல கழுதைகளோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். மை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டில் பால், நிலக்கரி, தங்கம், பெட்ரோல் இல்லையா, விவசாயத்தில் நெல், கோதுமை, பருத்தி, இப்படிப்பட்ட பல வளர்ச்சிகளால் நம்ம பொருளாதாரம் வளருது. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட், ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், ஏர்வே டெவலப்மெண்ட் அப்படின்னு பல நூற்றுக்கணக்கான வளர்ச்சிகளில் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளருது. பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே ரொம்பவும் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது டாங்கி பாப்புலேஷன். ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த டாங்கி பாப்புலேஷன், ஹவு டாங்கி பாப்புலேஷன் இஸ் ஹெல்பிங் பாகிஸ்தான்ஸ் எக்கானமி அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு முக்கியமான இது வந்து, சைனாவுக்கு பல லட்சக்கணக்கான கழுதைகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இந்த கழுதைகள் அங்கே போகிறதுனால அவன் இவனுக்கு காசு மட்டும் கொடுப்பான். ஸோ உலகத்தில் சைனாவுக்கு அதிகமாக போகக்கூடிய கழுதைகள் வந்து எங்கேருந்து போகுது? பாகிஸ்தான்லேருந்து தான் போகுது. சைனாவுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும்,
சைனாவுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து உங்களுக்கு தெரியும். உலக அளவில் சைனா எவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி அப்படி பண்ணுது, அதில் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல். கழுதையோட பால் வந்து பொதுவாகவே இந்த மேக்கப் பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், இந்த ஃபேஷியல் க்ரீம்ஸ் அண்ட் சிரம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, சோப்ஸ் எல்லாம், எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன் அன் ஆவரேஜ் 500 ப்ளஸ் அல்லது 1000 ப்ளஸ் ருபீஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் எல்லாத்துலேயுமே இந்த டாங்கிஸ் மில்க் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள், இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது கொரியா, சவுத் கொரியா ப்ளஸ் சைனா, இது மாதிரியான நாடுகளில். அவனுக்கு தேவையான அந்த டாங்கிஸ் மில்க் வந்து அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பாகிஸ்தான்லேருந்து தான் அதிகமான கழுதைகள் வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அவன் கொடுக்குற பணம் தாங்க பாகிஸ்தானுடைய எக்கானமியே, சரியா? இதை விட ஒரு காமெடியான விஷயம் இந்த வீடியோவில் இருக்க முடியாது, ஆனால் இதுதான் உண்மை, சரியா? இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். யூ கேன் கோ டு பாகிஸ்தான் பிளேலிஸ்ட் அண்ட் வாட்ச் தட் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த குவைத் இன்சிடென்ட்டு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த எமர்ஜென்சி ஹெல்ப்பில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கியூபாவுக்கு போயிருக்கிற நியூக்ளியர் சப்மரைன், ரஷ்யாவின் நியூக்ளியர் சப்மரைன் பற்றி என்ன நினைக்கிறீங்க, பேட்ரியாட் மிசைல் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பாகிஸ்தானுடைய கழுது கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். நேற்று நைட்டு காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை பற்றி, ஒரு பெரிய தாக்குதலை பற்றி, எப்படி காசா மாதிரி அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ மாதிரி அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.